இந்த நாளிலே சபையை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 13:15. 13:15. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாயிராதீங்கள், கர்த்தர் விளம்பினார். அப்ப தேவன் விளம்புவதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, செவி கொடுத்து கேட்கணும். செவி கொடுத்து கேட்கறதுனா என்ன அப்படின்னா, இப்ப நான் பேசுறத நீ உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்காது, கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்களுக்கும் கேட்கும். ஆமே, உள்ள இருக்கிறவங்களுக்கும் கேட்காது, கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்களுக்கும் கேட்கும், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கும். இந்த ப்ரோக்ராம் எங்கெல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ, அங்க சவுண்ட் எவ்வளவு தூரம் ரீச் ஆகுதோ, அந்த எல்லைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் கேட்கும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, அவ்வளவு தூரத்திலிருந்து உன்னை கொண்டு வந்து, உங்களை கொண்டு வந்து சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறது, கேட்டுட்டு போறதுக்குள்ள செவி கொடுத்து கேட்கணும். செவி கொடுத்து கேட்கறதுனா என்ன அப்படின்னா, கவனிக்கிறது. பேசுகாண்டவரே, ஆமென், பேசுறது. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறோம், இல்ல ஏர்போர்ட்ல இருக்கிறோம், ஃபிளைட் கொஞ்சம் டிலே ஆகுது, ட்ரெயின் கொஞ்சம் டிலே ஆகுது, அப்படி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம கூட ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எதுக்கு அவங்கள ஸ்டாப் பண்றோம்? அது கேட்கறதுக்கு. அப்ப செவி கொடுத்து கேட்கணும்னா, சில சத்தங்களுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா அது மிஸ் ஆயிரும். எந்த ஒரு காரியம் நமக்கு ரொம்ப முக்கியமோ, எந்த ஒரு காரியம் நமக்கு ரொம்ப தேவையோ, எந்த ஒரு காரியத்தை நம்ம கண்டிப்பா கேட்கணுமோ, அதை நாம கவனிக்கிறதுக்காக இந்த பூமியிலே நம் காதுகளில் வந்து விழுகிற நிறைய சத்தங்களை ஸ்டாப் பண்ணணும். எனவேதான் ஆண்டவர் தம்முடைய ஆடுகளை குறித்து சொல்லுகிறார், என் ஆடுகள் என்ன செய்யும் தெரியுமா, என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, அந்நிய சத்தங்களுக்கு அவைகள் விலகி ஓடுகிறது. தேவன் விளம்புகிறத ஏன் இன்னைக்கு கேட்க முடியல? எல்லா சத்தத்தையும் கேட்டுட்டு இருக்கிறதுனால. எனவே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க செவி கொடுத்து கேளுங்க, செவி கொடுத்து கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை சிவந்த சமுத்திரத்தை தாண்டி அழைத்து வரும்போது மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மோசேயை கொண்டு ஜனங்கள்கிட்ட பேசுகிறார். யாத்திராகமம் 15:26. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய். கவனமா கேளு, முதல்ல கவனமா கேளு, பேசப்படுறத கவனமா கேளு. சும்மா கேட்டுட்டு போக கூடாது, கவனமா கேட்கணும். ஒரு வார்த்தை கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை நான் கேட்பேன். கவனமா கேட்கணும். கவனமா கேட்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இருதயத்தில் விழும், நம்முடைய இருதயத்தில் விழும். எனவேதான் தாவீது சொல்லுகிறான், நீர் உம்முடைய பிரமாணங்களை போதிக்கும் போது என் உதடுகள் உம்மை துதிக்கும். அது அர்த்தம் என்ன? தாவீது வசனத்தை சும்மா கேட்க மாட்டான், ஸ்தோத்திரத்தோடு கேட்டுட்டு இருப்பான், துதிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பான். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கவனமா கேட்க ஒரே வழி என்ன தெரியுமா, அல்லது கவனமா கேட்க சிறந்த வழி என்ன தெரியுமா? தேவனை துதித்து கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, அந்நிய பாஷை பேசிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது. அந்த வார்த்தை நம்ம துதிக்க துதிக்க கிருபை பெருகும். இந்த கிருபை என்கிற வேலி சூழ்ந்து கொள்ளும் போது இந்த வார்த்தை நமக்குள்ளே விழும், சத்துருவுக்கு வந்து பொறுக்கி கொண்டு போக முடியாது. எனவேதான் துதித்துக் கொண்டே கேட்கணும், சிந்தைகளை சிதற விடக்கூடாது. கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். ஒரு முக்கியமான போன் வரணும் அப்படின்னா, அந்த போனை பக்கத்திலே வச்சிருப்போம்ல, அந்த ரிங் ஆகிறது நமக்கு கேட்கணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கணும், அது ரீச் ஆகிற தூரத்தில் இருப்போம். என்ன சத்தம் இருந்தாலும் காது அது பக்கத்தில் தான் இருக்கும். ஐயோ, இந்த நேரத்தில் இந்த டைம் கூப்பிடுவேன் சொல்லி இருக்கிறாங்க, அது மிஸ் பண்ணிடக்கூடாது. எது நமக்கு ரொம்ப முக்கியமோ அதை நம்ம சும்மா கேட்க மாட்டோம், செவி கொடுத்து கேட்போம். தேவன் விளம்புகிறார், செவி கொடுத்து கேளுங்கள், செவி கொடுத்து கேளுங்கள்.